வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. பொதுவாக மக்கள் வந்து வள்ளலார் சொல்லிய சன்மார்க்கத்தை பின்பற்றும்போது, இந்த சன்மார்க்கவாதிகள் என்ன சொல்கிறாங்க, சிவபூஜையெல்லாம் பண்ணக்கூடாது, எப்புற பூஜைகள் ஆகாது, சன்மார்க்கத்துக்கு வந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒழுக்கங்களைத்தான் பின்பற்றணும், நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் சன்மார்க்கம்னு சொல்லிக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சிவ பூஜை பண்ணுங்கள், அப்புறம் இப்போ இந்த மாதிரி மானச பூஜை பண்ணுங்கள், இந்த மாதிரியெல்லாம் வேண்டுதல்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்களும் வள்ளலாரை பற்றி பேசுகிறீங்க, அதனால் இது எங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஐயா, என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏகப்பட்ட மார்க்கங்கள், ஏகப்பட்ட நெறிமுறைகள், ஏகப்பட்ட யோக உபதேசங்கள் நாட்டில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு வந்துட்டேன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு. ஒரு ஸ்கூலுக்குள்ளே வந்தாச்சுன்னா இந்த யூனிஃபார்ம் தான் போட்டுக்கணும், இப்படித்தான் நீ நடந்துக்கணும் அப்படிலாம் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. பொது வாழ்க்கையில் அந்த மாதிரிலாம் ரொம்ப கடுமையான விரதங்களெல்லாம் நம்ம இருக்க முடியாது. நான் பேசுகிறது நடுநிலை மக்கள், அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிப்போன சித்தர்களாகவும் இருக்கவங்களுக்கு நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. பெரிய யோகிகளாக நின்று நெடுங்காலம் தவம் செய்யக்கூடியவங்களுக்கு நான் பேசுகிறது தேவையில்லாத விஷயம். அதே மாதிரி மாந்திரீகம், மந்திரவாதிகள், தேவதைகளை வசியம் பண்ணி சின்ன சின்ன அல்ப சித்துகள் செய்கிறது, அந்த மாதிரி கோஷ்டிகளுக்கும் என்னுடைய பேச்சு தேவையில்லை. நான் பேசுவது ஐயா கூறும் விஷயங்கள் எல்லாமே சாதாரண நடுநிலை மக்கள். ஆன்மீகத்தின் மீது நாட்டம் இருக்கும், எந்த பாதையில் போவது என்று தெரியாமல் ஒவ்வொரு பாதையாக போய் அந்த பாதையில் எந்த ஒரு விளக்கமும் தெரியாமல், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல், எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் தடுமாறும் மக்களுக்காகத்தான் என்னென்ன பாதை இருக்குது, எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். அதில் நானும் எல்லாத்தையும் சுற்றி வந்தவன் தான். நான் கடைசியாக கண்டுபிடிச்சது சைவ சித்தாந்தம்தான் ஆன்மீகத்தின் அஸ்திவாரம், அடித்தளம். இந்த அஸ்திவாரம் இல்லாமல் மேலே நம்ம பில்டிங் கட்ட முடியாது. அப்போ சைவ சித்தாந்த தத்துவங்கள் ஆன்மீகத்தின் அடித்தளம், அதில் சன்மார்க்கம் என்பது மேலே வச்ச கோபுரத்தின் உச்சியில் வைக்கக்கூடிய கலசம், கிரீடம். கிரீடம் வந்து அடித்தளத்தை பழித்து சொல்ல முடியாது, அதே மாதிரி அடித்தளம் கிரீடத்தையும் பழிக்கக்கூடாது, ரெண்டுமே தவறு. சரிய கிரிய யோகம் ஞானம், சரிய என்ற நிலையில் சைவ சித்தாந்தம் ஆரம்பிக்குது, ஞானத்தில் போய் முடியுது. ஞானத்தில் முடியும் போது சன்மார்க்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே மாதிரி தாச மார்க்கம், அடிமையாக உழவார பணி செய்து புற பூஜைகளை அதிகமாக செய்வது, அப்பர் சாமி மாதிரி செய்வது முதல் நெறி. அப்புறம் சற்புத்திர மார்க்கம், இறைவனை அம்மையப்பனாக வழிபட்டு தன்னை குழந்தையாக பாவித்து வழிபடுவது ஞானசம்பந்தருடைய வழி, அது வந்து சற்புத்திர மார்க்கம், நல்ல குழந்தையின் நல்ல பிள்ளையின் மார்க்கம். மூன்றாவது சக தோழனாக உரிமையோடு பழகுவது சுந்தரருடைய மார்க்கம், அது சக மார்க்கம். கடைசியாக சன்மார்க்கம் என்பது அப்படியே அடிமையாகிறது, நிரந்தர அடிமை, நீங்கா அடிமை, மீளா அடிமை என்று. எப்படி திருமணம் ஆனவுடன் ஒரு மனைவி கணவனுக்கு அடிமையாக மாறுகிறாள், ஒரு கணவன் தன் மனைவிக்கு அடிமையாக மாறிவிடுகிறான், ஒருவருக்கொருவர் அதை அடிமையாகி கொள்கிறார்கள். அவர் சொல்லை இவர் மீறுவதில்லை, இவர் சொல்லை அவர் மீறுவதில்லை. இப்படி ஒரு பரிவர்த்தனை இருந்தால்தான் அது கணவன் மனைவி உறவின் நல்ல அம்சம். அது மாதிரி
இறைவனோடு இரண்டரை கலந்த மார்க்கம்தான் சன்மார்க்கம். அதை மாணிக்கவாசகர் நாயன்மார்களில் 63 நாயன்மார்கள் அவரை சேர்க்காத காரணம், அவர் அதீத நிலையை அடைந்தவர். வள்ளல் பெருமான் தான் அவருடைய 64வது கலை, அவருடைய கலை. அவர் தான் அதீத மார்க்கத்தில் சென்று சன்மார்க்கத்தில் நுழைந்தவர், டிசப்பியரானவர் என்று கூறினார். அதையே தானும் பின்பற்றினார். அப்போ சைவ சித்தாந்த குரவர்களில் மாணிக்கவாசகர் சன்மார்க்கி, அதன் பிறகு வந்தவர்களில் வள்ளல் பெருமான் சன்மார்க்கி. அதனால் அது ஒரு கிரீடம், அது உச்சி கலசம். அதை குறை சொல்வது பொதுவாக அந்த சைவ ஆதீனங்களுக்கிடையே சில முரண்பாடுகள் உண்டு. வள்ளலாருடைய சன்மார்க்கத்துக்கும் ஆதியிலிருந்து அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை வச்சு அதில் உள்ளவங்க இவங்கள சொல்லுவாங்க, இவங்கள உள்ளவங்க அவங்கள சொல்லுவாங்க, இப்படி சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும். நாம் இயல்பாக ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கும் மக்கள் ஒரு நாளும் இவர்களின் பேச்சை நம்பி நம்முடைய பாதையில் தடுமாறக்கூடாது. சன்மார்க்கத்துக்கு வந்துட்டிங்கன்னா வள்ளல் பெருமான் சொன்ன ஒழுக்கங்களை பின்பற்றித்தான் ஆகணும். உடல் ஒழுக்கம் என்று மலக்குற்றம் சளிக்குற்றம் இருக்கக்கூடாது. சைவ உணவை உண்ண வேண்டும், சைவ நெறிக்கு வர வேண்டும். அப்புறம் விந்து விரயம் செய்யக்கூடாது. கல்ப உணவுகளை உண்ண வேண்டும். உணவு முறையில் நிறைய ஒழுக்கம் வேண்டும். இப்படி இந்திரிய ஒழுக்கம், அப்புறம் மன ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய கரண ஒழுக்கம், அப்புறம் உயிர் ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய ஜீவ ஒழுக்கம், அப்புறம் ஆன்ம ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய நிறை நிலை ஒழுக்கம், இதெல்லாம் பின்பற்றின பிறகுதான் சாகா கல்வி என்ற அந்த மரணமிலா பெருவாள் பற்றி அறியும் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐயா உபதேசிக்கிறார். அதனால் அதெல்லாம் வரும், சன்மார்க்கத்தில் அது வரும். இதெல்லாம் வந்தாலும் நீங்கள் பூஜை பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் கடைசி ஐயா வந்து ஞான சரியை என்று எழுதினார். அந்த 28 பாட்டை ஐயா 2020 டைரியில் அது எல்லாத்துக்கும் விளக்கம் எழுதினேன். மிக அற்புதமான பாடல்கள். எப்படி சரண்டர் ஆகணும் இறைவனிடம் அப்படி என்று அழகாக சொல்லியிருப்பார். ஒவ்வொரு நெறியில் இருக்கவங்களும் தங்கள் நெறி தான் உயர்ந்தது, இதை தாண்டி ஒன்றும் இல்லை, அதனால் இதுக்கு வந்தீங்கன்னா இப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய கட்டுப்பாடு விதிப்பாங்க. நீங்கள் வடகரை சிவானந்த பரமஹம்சருடைய கதிக்கு போனீங்கன்னா, வாசி யோகத்துக்கு போனீங்கன்னா, நீங்கள் தாடியை வளர்க்கணும், திடாமுடியை அப்படி விட்டணும், உடம்புல சட்டை போடக்கூடாது, வெறும் துண்டு வெள்ளை துண்டு வெள்ளை வேட்டி தான் கட்டியிருக்கணும், பெத்த தாயே இறந்துருந்தாலும் இளவு வீட்டுக்கு போகக்கூடாது, சித்த வித்தியார்த்திகள் இல்லங்களில் தவிர மற்றவர் இல்லங்களில் உணவு உண்ணக்கூடாது, அப்படியே உணவு உண்ண நேரிட்டால் நீங்களாக சமைச்சு சாப்பிட்டுக்கணும், இப்படிலாம் நிறையா அதில் சித்த வித்தியார்த்திகளுக்கு கட்டுப்பாடுகள் உண்டு. அதில் போகிறவங்க அதில் இருக்காங்க, சில பேர் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, சில பேர் அப்பப்போ கொஞ்சம் ஜம்ப் ஆகிக்குவாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நினச்சி நம்ம உடனே பயந்துடக்கூடாது. அவர்கள் சொன்னதெல்லாம் முடிந்த வரைக்கும் பின்பற்ற வேண்டியதுதான். அது மாதிரி நீங்கள் பிரஜபிதா குமாரிகளுடைய ராஜயோகத்துக்கு போனீங்கன்னா வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும், வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, கடுகு சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் நிறையா தாம்பத்தியம் வச்சக்கூடாது, நிறைய அது மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு எல்லாருக்கும் ஒவ்வாது, அதிலே போனவங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வேறு அக்குத்தொக்கு இல்லை, அதிலே போயிட்டீங்களா, ஓகே இருந்துக்குங்க. ஆனால் இங்கே 1000 பிரச்சனையை வச்சுக்கிட்டு மனைவி கணவர் குழந்தைங்க அதுகளுக்கு கல்வி அதுகளுக்கு கல்யாணம் செய்யணும் இப்படிலாம் எல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு நான் வந்து வெள்ளைச்சலையை கட்டிக்கிட்டு அல்லது வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அபு ஹில்ஸுக்கு போகிறேன்ட்டு நீங்கள் போனீங்கன்னா தவறாயிரும். அதனால தான் ஐயா எப்பயுமே சொல்கிறது, ஒவ்வொரு நெறி வச்சுருக்கவங்களும் நிறைய உங்களுக்கு கண்டிஷன் போடுவாங்க, இதை தவிர எதுக்கும் போகாத, போனால் அது சரியில்லை, இதுதான் உயர்ந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒன்றே நான் வெள்ளியங்கிரி சாமியார் செக்கியிலிருந்து இந்த ரெண்டரை நான் கைலாசில் போய் அடைக்கலம் கொடுத்துட்டார் நித்தியிலிருந்து எல்லா சாமியார்களும் ஐ ஆம் த பெஸ்ட், மை வே இஸ் த டாப் அப்படின்லாம் சொல்கிறதுன்றது ஒரு நடைமுறை விஷயம். அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க.
அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லங்கயா வச்சு ஐயா ஒருத்தந்தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், எல்லா மார்க்கத்துக்கும் போய் அதில் இருக்க நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. யாரையும் குறையும் சொல்ல வேண்டாம், யார்கிட்டையும் அடிமையும் ஆக வேண்டாம். அடிமையாகாமல் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க, அதை பின்பற்றுங்க. ஆனால் கலசம் கிரீடம் என்பது சன்மார்க்கம், அது வள்ளல் பெருமானுடைய மார்க்கம். இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது, இந்த லோக்கல் சாமியார்களுக்கு, இந்த கார்பரேட் சாமியார்களுக்கெல்லாம் தெரியாது. அதனால் இவங்ககிட்ட நீங்கள் போய் ஏமாறுறதெல்லாம் வேஸ்ட்டு, அட்டர் வேஸ்ட்டு. ஆனால் ஆரம்ப நிலையில் நீங்கள் நாலு சூத்த கத்திரிக்காயை பார்த்த பிறகு தான் நல்ல கத்திரிக்காயை உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியும். நாங்கள் எல்லாம் அந்த கத்திரிக்காயெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால நாங்கள் தெளிவாக இருக்கோம். உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லாதனால இப்போ முதல்ல நுழையும் போது இந்த குழப்பங்கள்லாம் இருக்கும். அதனால தான் ஐயா உங்களுக்கு நாள்தோறும் அது பற்றிய தெளிவை கவனகர் கர்ஜனிலையும் கொடுக்குறேன், ஆன்லைன் கிளாஸ்லையும் ஐயா தெளிவாக சொல்லியிருக்கேன். அவ்வப்போது நடக்கக்கூடிய ஒரு நாள் மூன்று நாள் பயிற்சிகளையும் தெள்ள தெளிவாக உங்களுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் நான் தீர்வு சொல்கிறேன். காரணம் என்னென்னா உங்களுக்கு குழப்பமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கார்த்தம். அதனால் சைவ சித்தாந்திகள் வள்ளலார் குறை சொன்னாலும் கண்டுக்காதீங்க. வள்ளலார் பக்தர்கள் நீங்கள் சைவ சித்தாந்தம் சிவ பூஜையெல்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அதையும் கண்டுக்காதீங்க. தெளிவாக இருங்கள். என்ன தெளிவு? நம்ம வேணால் கழியணும்னா ரெண்டு விஷயம் கட்டாயம் செய்யணும். வீட்டில் மணியோசை கேட்கணும், சிதம்பரம் மணியோசையும் சிவபூஜையும் ரெண்டு வேளை நடந்துச்சுனாலே வினையெல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடும். வெளியில் வாய்ப்பை இழந்த ஏழை எளிய மக்களுக்கு பசி ஆற்றுதல், கல்வி கற்க உதவி செய்தல், அவருடைய மனக்குறைகளை தீர்த்து வைத்தல், முடிந்தவரை அவருடைய வறுமையை அகற்ற பாடுபடுதல், இப்படி புற தானங்களை, அன்னதானம், வஸ்திரதானம், கல்வி தானம், ஞானதானம், இப்படி எத்தனை முடியுமோ அத்தனை தானங்களை இயன்றவரை செய்து கொண்டே இருந்தால் வெனத்தானாக கழிஞ்சிக்கிட்டே போயிடும். உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. தேகத்தில் உங்களுக்கு நோய் வராமல் இந்த தேகத்தை நீங்கள் நல்லபடியாக இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்புறம் தேக ஒழுக்கங்கள், வாசி யோகத்தை கற்றுக்குங்க, வாசி தவம் பண்ணுங்க, புற பூஜை பண்ணுறதோடு மானச பூஜையும் பண்ணுங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா தேகத்தை நீங்கள் கல்பமாக மாற்றணுன்றதுக்காகத்தான். அந்த நெறிமுறைகளை தெரிஞ்சுக்கணும். இதை விடாமல் ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பேன், எங்கே பண்ணாலும் சொல்லுவேன். இப்போ கூட குற்றாலத்தில் வந்து ஏப்ரல் 2-3 உறைவிட பயிலரங்கு வச்சுருக்கோம். 1ஆம் தேதி மாலையே நீங்கள் வந்துடணும். 5 அருவிக்கு பக்கத்தில் ஒரு அருமையான ரிசார்ட்டு, நல்ல ஹைடெக் ரிசார்ட், ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரூம்ஸ் உள்ள நல்ல ரிசார்ட்டு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போனீங்கன்னா அந்த பதிவுக்குரிய தொலைபேசி எண்கள்லாம் இருக்கும். பதிவு பண்ணிவிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க, இன்னும் தெளிவாக உங்களுக்கு வாசி யோகம், பரியங்க யோகம், குண்டலினா என்ன, அப்புறம் சூரிய யோகம்னா என்ன, குபேர யோகம்னா என்ன, எல்லாத்த பற்றிய விளக்கங்களையும் ஐயா தெளிவாக கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த ஆண்டு சிவராத்திரி நிறைய பேர் ஐயா இந்த ஆண்டு சிவராத்திரி எங்கே சிவராத்திரி எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆண்டு சிவராத்திரி திருச்சியில் ஐயா வைக்கிறேன். திருச்சியில் மிக பிரமாதமாக சிவராத்திரி நாம் கொண்டாட இருக்கிறோம். அது பற்றிய விளம்பரம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வரும், உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் வரும், எல்லா நிலையிலையும் வரும். அதில் நம்ம கலைஞர் கருணாநிதி மண்டபத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு தாஜ் மஹால்னு ஒரு பெரிய கல்யாண மஹால் இருக்குது, ரொம்ப புகழ் பெற்றது. திருச்சியிலே மிகப்பெரிய கல்யாண மண்டபங்களில் எதிர்த்துன்னு 2 இருக்கும். அங்கே தான் இந்த ஆண்டு வைக்கிறதா நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு வெறுமனே சிவராத்திரி மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே 4 நம்ம மலைக்கோட்டையில் ஏறி தாய்மான சாமியை பார்த்து போற்றி திருவல் பாடி தாய்மான சாமிகளுக்கு நல்லா அம்மைக்கும் அப்பனுக்கும் நல்லா பட்டு சாத்தி நம்ம எல்லோரும் அங்கே கொண்டாடிட்டு அப்புறம் வந்து தான் நம்ம சிவராத்திரி நோன்பவே தொடங்க போகிறோம். அதனால் அதெல்லாம் வரணும். வந்தால் விடிய விடிய உங்களுக்கு ஐயா அந்த முறைகளெல்லாம் கற்றுக் கொடுப்பேன், சில பயிற்சிகளை அங்கேயே கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி குழப்பமான விஷயங்களை சொல்கிறவங்ககிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கடமை. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 யோக பாதைகளை காட்டக்கூடிய குட்டி குட்டி குருமார்கள், பெரிய பெரிய குருமார்கள்,
வெறுமனே ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சாமியார்கள், நிறைய ஆதீனங்கள் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆளாளுக்கு அவங்கவுங்க அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்குங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு கேட்டுக்குங்க. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்றதையும் தெரிஞ்சுக்குங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஐயா சொல்கிற பாதையில் தெள்ள தெளிவாக நடைபோடுங்கள். சைவ சித்தாந்தம் அடிப்படை தத்துவம் உங்களுக்கு ஆன்மீகத்தின் அஸ்திவாரம். வள்ளல் பெருமான், மாணிக்க வாசகர் போன்றோர் காட்டிய அந்த சன்மார்க்கம் என்பது இந்த நெறியின் உச்சநிலை, கிரீட நிலை, கலச நிலை. அதனால் நம்ம அஸ்திவாரத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும், கட்டடத்தையும் நல்லா கட்டிக்கணும், மேலே கலசத்தை வச்சு நல்லா குடமுழுக்கு பண்ணி வெற்றியும் பெற வேண்டும். அந்த வெற்றிக்காக தொடர்ந்து முயற்சி செய்வோம். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.